துரை செந்தில்குமார் இயக்கத்தில் தனுஷ், ஸ்னேகா, மெஹ்ரின் மற்றும் பலர் நடித்து கடந்த வாரம் ரிலீஸான படம் தான் பட்டாஸ். அசுரன் படம் வெற்றி அடைந்த காரணத்தினால இந்த படத்தை ரொம்பவுமே நம்பி வாங்கியிருக்காங்க விநியோகஸ்தர்கள். தமிழ்நாடு வியாபாரமாக சுமார் 16 கோடி வரை நடந்திருக்கு. படமும் 17 கோடி வரை வசூலிச்சிருக்கு. ஷேர் தொகையாக 8 முதல் 10 கோடி மட்டுமே கிடைக்குமா. படத்தின் வசூல் திங்கட்கிழமை முதல் மிகவும் குறைந்து விட்டதால் மேலும் தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மீதி 6 முதல் 8 கோடிக்கான நஷ்டஈடு தொகையை தயாரிப்பு நிறுவனத்திடம் கேட்கலாமா அப்படின்னு விநியோகஸ்தர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி தனுஷ் நடித்த தொடரி படத்துக்கான நஷ்டத்தை அப்படி தான் கேட்டு வாங்கியிருக்காங்க. அதுபோல் பட்டாஸ் நஷ்டத்தையும் கேட்கலாமா அப்படின்னு விரைவில் முடிவு செய்ய இருக்காங்க. இதனிடையே படம் 25 கோடி வசூலிச்சிருக்கதாக சமூக வலைதளங்களில் தவறான ஒரு வசூல் கணக்கை சிலர் வேணும்னே பரப்புவதை கண்டு விநியோக வட்டாரங்கள் ரொம்பவுமே கோபத்தில் இருக்காங்களாம். ஆக மொத்தம் பட்டாஸ் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் செய்யலை அப்படின்ட்டு விநியோகஸ்தர்கள் சொல்லிக்கிறாங்க. படத்துக்கான நஷ்ட ஈடையும் தயாரிப்பு நிறுவனத்திடம் கேட்க போகிறாங்களாம்.